இந்த மாலை நேரம் எவ்வளவு அழகா இருக்கு. பச்சை கம்பளம் விரிச்ச மாதிரி பசும் புல்தரை, பசும் புல்தரை, காத்து கூட ஜில்லுன்னு வீசுது இல்ல? ஆமாமா, ஜில்லுன்னு வீசுது. நீல வானத்திலே நீங்கும் மேகக்கூட்டம் என் மனசத்தில் கள்ளி ஆட்டம். நான் கள்ளியா? ஆமா, என் மனசத்தில் கள்ளி இல்ல? ரமா, நீ ஒரு வாசனை நுகராத புஷ்பம், வானத்து புதுநிலம், வண்ட ஓவியம், என் இதயத்து இன்ப ஜோதி, சிற்பியின் கைப்படாத உயிர்ச்சலை, ஜீவ கீதம், ஆசை வெள்ளம். இன்னும் போதுமே, சர்க்க கோமாளி மாதிரி அடிச்சுக்கிட்டே போறீங்களே. உங்களுக்கு எப்பவும் கிண்டலும் கேலியும் தான், கொஞ்சமாவது சீரியஸ் வேண்டாம். ஓ, இங்க வந்தா நீ சீரியஸ், வீட்டுல போனா அம்மா சீரியஸ், ஹாஸ்பிட்டல் வர கேது சீரியஸ், அக்கம் பக்கத்துல வர்றவங்க போறவங்க எல்லாம் சீரியஸ். ஆக மொத்தம் என் பொசிஷனே சீரியஸ். ஏன்? அம்மா எனக்கு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. நோட்டீஸா? எதுக்கு? கல்யாணத்துக்கு. செஞ்சுக்கங்க. ஓ, ஐ அம் ரெடி. ஆனா அம்மா எனக்கு வேற இடத்துல பொண்ணு பாக்குறாங்க. உங்க அம்மா கிட்ட நீங்க ஒண்ணுமே சொல்லலையா? ரமா, எங்க அம்மா இன்னொரு பெண்ணை பார்த்து முடிவு செய்யறதுக்கு முன்னாடி அவங்க உன்ன பார்த்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கலன்னா? ஆமா, எங்க அம்மாவுக்கு உன்ன பிடிக்கலன்னா ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். எங்க அம்மாவுக்கு பிடிச்ச பெண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். அப்படின்னா எதுக்கு வந்தீங்க? ஏன் வந்தீங்க? உன்ன காதலிக்க வந்தேன். உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சயனைடு இன்ஜெக்ஷனா? ஆமா, அது டாக்டர்களை தவிர வேற யாருக்கும் சுலபத்தில் கிடைக்காது. கரெக்ட். ஆனா அப்படி எத்தனை டாக்டர் மீது நாம் சந்தேகப்படுறது இன்ஸ்பெக்டர்? இந்த மாதிரி கேசுகள்ல கொலைக்கு அடிப்படை காரணத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா கொலையாளி யாருங்கிறத சுலபமா தெரிஞ்சு. எஸ். ரமாவோட மரணத்தினால யாருக்கு என்ன லாபம்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டா இந்த கொலைக்கு உடந்தையா இருந்த டாக்டர் யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறது. எதுக்கும் டாக்டர் கிரியோட நடவடிக்கையை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுங்க. டாக்டர் கிரியா? எஸ், டாக்டர் கிரி. இனிமே பெட்ரூம்ல போய் படுத்துக்க. எங்கடா போற?
பெட்ரூமுக்கு போச்சு, நீங்க சுடுகாட்டுக்கு போச்சு போறேன். சுடுகாடு போனும் பேய் அப்படியே படுத்திருக்கு. ஆனந்த் அவன் மேல ஏப்பா கோபிச்சுக்கிறேன். அவன் தான் ரெண்டும் கட்டான்னு உனக்கு நல்லா தெரியுமே. நீ ஒண்ணு கேட்டா தூக்க கலக்கத்துல அவன் ஒன்னு சொல்லுவான். டேய் மாதவா போய் இலைய போடு. வேண்டாம், எனக்கு பத்தியில். ஆனந்த் உன் கவலை எனக்கு நல்லா புரியுது. ரமா போனதுக்கு அப்புறம் நீ ரொம்ப மாறிட்ட. அவ கதை முடிஞ்சு போச்சு. நமக்கு பிராப்தம் அவ்வளவுதான். மனித வாழ்க்கை என்ன விளக்காம அணைஞ்சு போனா ஏத்தி வைக்கிறதுக்கு? ஏத்திய விளக்கு அணைஞ்சு போனா வீட்டை இருட்டாகவே விட்டுட முடியுமாப்பா. இருண்ட வீட்டுக்கு ஒளி வேணும். இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க ஒரு மருமக வேணும். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பா. நாளைக்கே ஒரு பொண்ணை பார்த்து. அம்மா கொஞ்ச நாளைக்கு என்ன நிம்மதியா இருக்க விடுங்கம்மா. ஆனந்த் ஆனந்த் இடதுகை பக்கம் மெழுக வச்சிருக்கு, ஏத்திக்கீங்க. டாக்டர் வாங்க மேல போகலாம். பெரிய பங்களாவில் அழுகுலத்தர் வேற சத்தத்தையே காணுமே. ஒரு விளக்கு கூட இல்ல. டாக்டர் நான் என்னத்தை சொல்ல, எல்லாம் விதி. இந்த வீட்டுக்கு விளக்கா இருந்தவங்க எல்லாம் ஒருத்தர் பின்னால ஒருத்தரா செத்து போயிட்டாங்க. Thank you.
ஒரு டாக்டர், டாக்டர் ஆனந்த். இந்த ராத்திரியில இங்க எதுக்காக வந்தீங்க? ஒரு நோயாளிய பார்க்க வந்தேன். இந்த பங்களாவிலயா? ஆமா. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? அவசரமா ஒரு பேஷண்ட் வந்து பார்க்கும்படி உங்களுக்கு போன் வந்ததா? ஆமா. அந்த பேஷண்ட் ஒரு அழகான பொண்ணு தானே? எஸ். நீங்க போன போது அந்த பொண்ணு இறந்துட்டா. பிரேதத்துக்கு பக்கத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க இல்லையா? கரெக்ட். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இன்ஸ்பெக்டர்? டாக்டர் சார், இந்த பங்களாவில் பல வருஷங்களா யாருமே வசிக்கிறது இல்லைன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா இந்த மாதிரி சூறாவளி வீசுற இரவு வேளையில இது போல நாடகம் பல முறை நடந்திருக்கு. உங்க மாதிரி எத்தனையோ டாக்டர்கள் இங்க வந்து ஏமாந்து போயிருக்காங்க. தகவல் கிடைச்சு நாங்க வந்து பார்க்கும் போதெல்லாம் உள்ள யாருமே இருக்கிறது இல்லை. இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? என் கண்ணாலேயே அந்த பெண்ணுடைய பிரேதத்தை பார்த்தேன். பக்கத்துல அந்த அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என் கூட வாங்க. வாங்க சார். இங்கெல்லாம் எங்க இருங்க. ருணா கோ போலாம். ஒண்ணுமில்ல சார், ஒண்ணுமில்ல.